యేసు స్వాంసిగే ఉత్తమ నామేన్ ఒబ సిల్దినామ శుభోదయస్న కేలమ ప్రార్థన కర్నో యేసుక్రీస్తుని వల్లముడి నామతినాలి ఉంగల్ యావరికుం కాలే వణకం ఎంద్రు వాతదల్ కూరి వరవేకింద్రేన్ అది దినం మా తోరాగత్తు మాతృకావ ఇంద్రే నాలిల్ ఉంగలోడు కూడ పేస ఎడుతుకొండ తలైపానది ఒబ ఉష్ణత్వమానేద నెట్నామ్ ఉష్ణత్వ పాలకెక్ద నీంగల్ ఒరు వెప్పమానియా అల్లదు వెప్ప నిరుత్తియా రైట్ ஒப உஷ்ணத்துமானது நெட் நாம் உஷ்ணத்த பாலகெக்து நீங்கள் ஒரு வெப்பமானியா அல்லது வெப்ப நிறுத்தியா உஷ்ணத்துமான கிழக்கின கொட்ட வெப்பமானி என்று சொல்கிறவர் அபி சாமணிக்கிறோம் உணக்கட்டுகையில் உணவு நாங்கள் காய்ச்சல் தீனோது நெத்து நாங்கள் காய்ச்சல் இருக்கின்றதா இல்லையா என்று நாங்கள் சோதித்து பார்க்கிற அந்த ஒரு காரியம் வெப்பமான என்று சொல்லப்படும் சமாரி வீட்டு உஷ்ணத்தமான அவை பாய்ச்சிக்கணும் காம்பரேட்டு ஏ காம்பரை கொச்சிர ரஸ்னதுக்கெல்லாம் பெண்ணண்டு நாங்கள் அறைகளில் கூட நாங்கள் பார்ப்போம் இந்த அறையில் எவ்வளவு தூரம் வெப்பம் இருக்கின்றது அளவு குறிக்கோளை நாங்கள் பார்ப்போம் எங்கிட்ட இங்கிலீஷுக்கேனா தெர்மோமீட்டர் கீழே அதே ஆங்கிலத்திலே தெர்மோமீட்டர் என்று சொல்வார்கள் அனைத்துக்கத்தமாய் தெர்மோஸ்டாட் கீழே கத்தேனோ தெர்மோஸ்டாட் கீழே ஏகேவில உஷ்ணத்த பாலனை கரணைக்கு அடுத்தது வெப்பத்தை நிறுத்துகிற ஒரு காரியமாக இருக்கின்றது எத்தனைக்கேனவான உஷ்ணத்தமானே நேத்தான் உணக்கட்டு வேவில்ல அப்பக்கு வாத்தாவரணை பல்ல ஏ அணு நேத்தான் ரஸ்னை அணுவு ஏக பெண்ண கொச்சிர ரஸ்னது கீழா அந்த வெப்பமானியானது அந்த இருக்கிற சூழ்நிலையை பார்த்து எவ்வளவு தூரம் அந்த வெப்பம் இருக்கின்றது என்று எங்களுக்கு அளவை குறித்து காட்டும் உஷ்ணத்த பாலக்கேவியில் தெர்மோஸ்டாட் வேவில முனக்கிறான்னு கொச்சிர ரஸ்னத்தை பண்ணி தமன்ட்ட கமத்தி விதியிட்டு ஏக வெனஸ்கரை கண்டு புல்லாம் பொடி வெனஸ்வியாக துணி வெப்ப நிறுத்தியானது அதற்கேற்றவாறு வெப்பத்தின் நிலையை அது கூட்டவும் குறைக்கவும் அதனால் முடியும் நீங்கள் அப்படி கிறிஸ்டியானி ஜீவித்தே கிறிஸ்தவ வாழ்க்கை எடுத்துக்கொண்டார் யக்ஷா அப்படி பாரகான சேம வீட்டகம் பிசாசானவன் எங்களை தோற்கடிக்க முயற்சிக்கிற எல்லா வேளையிலும் அப்படி உஷ்ணே தக்கிண்டு புழுவா எங்களுக்கு அந்த வெப்பத்தை எங்களால் அதை உணர முடிகின்ற அப்படி ஜீவித்தே உஷ்ணே அப்படி ஹெங்கிண்டு புழுவா எங்களுடைய வாழ்க்கைக்கு வருகின்ற வெப்ப தன்மையை நெருக்கத்தை எங்களால் உணர முடிகின்றது ஏவாகே ரஸ்னே நத்தா உஷ்ணத்தை அப்படி பலனு கொட்டு அப்படி ஹெங்கினவானா அப்படி கோமது ஏகட்ட அப்படிப்பட்டதான ஒரு வெப்பமான சூழ்நிலை அல்லது இறுக்கமான ஒரு சூழ்நிலை எங்களை மேற்கொள்ளுகிற வேளையிலே அதில் இருந்து எப்படி மேற்கொள்வது என்று நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் மனுஷன் ஆத்மையாய் ஒரு மனிதன் ஆவியாக இருக்கின்றான் ஓட்ட மனசக்தி வேணுமா அவனுக்கு சிந்திக்கிற திறமை இருக்கின்றது ஆத்மா ஆத்மா இருக்கின்றது சித்தண்டு கல்பனா கரண்டு தீர்ணகண்டு ஹேங்கிங் மே சீலியம் பாலின வேணே அப்படி மனசிங் அவனுக்கு சிந்திப்பதற்கு உணர்வதற்கு தீர்மானிப்பதற்கு காரியங்கள் இருக்கின்றது ஏ மனுஷ சரீரம் ஜீவத் வேணுமா அந்த ஆத்மாவானது சரீரத்திலே வாசம் செய்கின்றது இது மே பொலவே அப்படி ஜீவத்தின் முகத்தேதி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற வேளையிலே யக்ஷ புழுவன் தரம் அப்படி சரீரத்தை பாரதாண்ட பாரகாண்ட பலாய் பிசாசானவன் கூடுமான மட்டும் எங்களுடைய சரீரத்தை தாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அப்படி ஜீவித்தேட்ட பாரகாண்ட பலாய் எங்களுடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே அவன் சவால்களை கொண்டு எங்களால் புரிந்து கொள்ள முடியும் பிசாசானவன் எப்படியான வகையில் எங்களை தாக்க முயற்சிக்கிறான் என்று அப்படி தினகண்ட ஓனே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது சாமானியன் மனுஷன்ட என்ன பிரச்சனை கருதர ஹெமோட்டமேக்க சாமானியனோ ஒரு மனிதனுக்கு பிரச்சனை அல்லது காரியங்கள் வருகிற வேளையிலே சவால்கள் வருகிறது இயற்கையான ஒரு காரியமாகும் அப்படி சரீரமே பொலவைத்தபின்னிசா மே பொலவட்ட தெய்வியாயவில்ல யக்ஷா இந்த சரீரமானது பூமியில இருக்கிறபடினால் இந்த பூமிக்கு பிதாவானவன் பிசாசவனாய் பிசாசாக இருக்கிறபடியால் புழுவன் தரங்க அப்படி சரீரத்தை பாருங்க அவன் கூடுமான மட்டும் எங்களுடைய சரீரத்தை தாக்க முயற்சிக்கிறான் சரீரத்தை சம்பந்த சீர்தேட்டம் பாரகாண்ட பலாய் சரீரத்துக்கு இருக்கிற எல்லா காரியங்கள் அதாவது சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் அவன் தாக்க முயற்சிக்கிறான் இது மேவேணி பாரகான்னு கொட்டு அவன் இப்படியாக எங்களை தாக்க முயற்சிக்கிற வேளையிலே அப்படி சாமானியன் யக்ஷகேன நெத்தார கின்னே ரஸ்னே இப்படியாக சூழ்நிலை வருகிற வேளையிலே பிசாசு கொண்டு வருகிற அந்த வெப்பமான தன்மை அல்லது இறுக்கமான சூழ்நிலை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது பழமையம்
அப்பங்க மனசுட்டு யக்ஷ சித்திவிலகே என்று புலுவா முதலாவது பிசாசானவன் எங்களுடைய சிந்தனையை குழப்ப அவன் ஆரம்பிக்கின்றான் நான் வேறதை பணிவிட சொல்லியும் அப்ப பஸ்டாண்ட புலுவா அல்லது பிழையான தகவல்களுக்கு கூடாக எங்களை திசை திருப்ப பார்ப்பான் அப்ப பராஜயத்தை பார்த்தவன விதியிட்டு நான் அப்ப வட்டவன விதியிட்டு யக்ஷ காரணவள்கே என்று புலுவா எங்களை வீழ்த்துவதற்கு அல்லது தோற்கடிப்பதற்கு பிழையான காரியங்களை கொண்டு வருவான் சமாரவிட்ட அப்பகே மானசீக பீடனை என்று புலுவா மன உளைச்சல் அல்லது மன ரீதியான குழப்பங்களை அவன் கொண்டு வர ஆரம்பிப்பான் இவை எல்லாமே கொண்டு வருது பிசாசு யக்ஷமேவாகே பாரகான கொட்டு பிசாசு இப்படியா எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிற வேளையிலே எத்தரம அப்பட அரே உஷ்ணத்தை நத்தாங் அப்பே அப்ப அப்பகே ஜீவிதே திபனாவோ தீர்ண அணுவ எக்கோ அரே ரஸ்னே நத்தா உஷ்ணத்தை அப்பே கேந்த புலுவாம் ஏ அணுவ அப்பே கிரியா கரண்ட புலுவாம் பிசாசு இப்படியாக எங்களுக்கு ஒரு வெப்பமான ஒரு இறுக்கமான சூழ்நிலையை கொண்டு வருகிற வழியில் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்க முடியும் அப்படி உதாரண பொட்டாக் பலன்யானோ நாங்கள் சில உதாரணங்களை பார்க்க போகிறோம் விசேஷம் சித்தி தெகாக் சித்து வேணும் பைபிளே ஏகேன மங் அது தின உபசமம் விதாகண்ட கமத்தி இந்த இடத்துல வேதத்தில் இப்படியாக இரண்டு சம்பவங்கள் இருக்கிறது நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன் மாசமங்க பெறலான ஜோ போத்தே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் யோபு புத்தகத்திலே பழனி பரிச்சேதி முதலாம் அதிகாரத்திலே Right. பழனி பதே முதலாம் யோபு புத்தகத்திலே முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம் கொண்டட்ட ஆ கண்டே மேக்க வேதகத் பதயா நன்றாக அவதானியங்கள் ஜோப் ஏகே ஏக யோபு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே ஜோப் நம்மோ மனுஷே ஊஸ் தேசே ஊஸ்வனாகி சமாரி ஊஸ் தேசே சிதியேய ஏ மனுஷவனாகி உனது நிர்தோஷவு உன்னராகாண்ட நிர்தோஷவு அவங்கவு திவின் வான்சி கருகி பய எத்தாவு நபுரின் விளக்கி சிதியாவு கிணக்கிய ஊஸ் தேசத்திலே யோபு எனும் பெயர் கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் அந்த மனுஷன் அப்படி பார்த்தால் ஒரு நல்ல மனிதன் ரைட் நிர்தோஷ மனுஷே அவர் பொல்லாப்பு செய்யாத ஒரு மனிதன் ஹமதேக்கிம் அவங்க மனுஷே எல்லாவற்றிலும் ஒரு உண்மையான நேர்மையான ஒரு மனிதன் தேவின் மான்சத்தை பயத்தின மனுஷே உத்தமனாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதனாக இருக்கிற மனுஷன் விலகி சிட்டின மனுஷே பொல்லாப்புக்கு விலகி இருக்கிற ஒரு மனிதன் இது ஓகே ஜீவிதே அடுபாடு தாக்கின்ற பே சாமானே ஹொந்த தேவதரு கிளக்கே என்ன புலுவா உண்மையாக அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ஒரு ஒரு குறையும் காண முடியாத ஒரு நல்ல தேவ மனிதனாக காணப்பட்டார் தேவின் மான்சே மேட்ட ஒன்றமா ஆசீர்வாத கரல திப்பா தேவன் இவரை நன்றாகவே ஆசீர்வதித்திருந்தார் இது முனகரன் யக்ஷபலனா மே மனுஷட பாரகாண்டோனே ஆனால் பிசாசு பார்க்கிறான் இந்த மனிதன் எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று இதை கோமத கொச்சராப்பி தேவினாசத்துல கொச்சர ஈட்டியத்தாரு யக்ஷ மார்க்க சுயாகானோ கோமாரி தேவினாசத்துக்கு தருவாண்டுகாண்டு பாருங்கள் இந்த இடத்துல எப்படித்தான் தேவனுக்குள் நாங்கள் சரியாக இருந்தாலும் கூட பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை தாக்க அழிக்க முயற்சி செய்கிறான் உஷ்ணத்தே படங்கனஸ்தானே பலன் வந்துட்டு வெப்பம் ஆரம்பிக்கின்ற இறுக்கமான சூழ்நிலை ஆரம்பிக்கின்ற ஸ்தானத்தை பாருங்கள் விசேஷம் அட்டவணி பாதைய விசேஷமாக எட்டாம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம் ஒன்று ஆக மேக்க சமாரவித்தனோ மே கரதர பிரச்சனை என்ன கொட்டு மேக திவ்ய நடத்தாம மட்டும் ஆவண்ணே அண்ணே எய் திவ்ய நான்சமாக கரணி கீழே கீனா நூத்தி ஒன்று பலாக அண்டு யோப்ட முனை வெண்ணிக்கலா எவிட்ட சாமின் வான்சே நுப மாகே மேக்கரோ யோப் என கல்பனா கரணி இது ஹூமின் நிர்தோஷவு அவங்கவு தெவின்மான் சிக்கருகி பயத்தாவு நப்புரன் விலக்கி சிட்டினா மனுஷே பொலவி நெத்தை கீசேக்க நன்றாக இந்த வசனத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள் எட்டாம் வசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் இது எத்தனைமைக்கு என்னன்னா தெவின்மான் யக்ஷரத் அத்தரேதி சாக்கச்சயானோ இந்த வேளையில பாருங்கள் பிசாசுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு கலந்துரையாடல் செல்கின்றது இது யக்ஷக்கேனோ ஜோப் மேவாக இந்த ஹேத்துவ ஒவ்வொரு பிரேம கரண்ட ஹேத்துவ ஒபான்சே நமஸ்கார கண்ட ஹேத்துவ ஒபான்சே ஒவ்வ ஒன்ற ஆசீர்வாதங்கள் திமினிசா ஒவ்வொரு கருதராவான ஒபான்சே நமஸ்கார கரண்ட் எத்தனை ஆசீர்வாத கரண் மிக்கனே
பிரேம கரணத் நாய் கீழே கீனோ இந்த இடத்துல பிசாசு கர்த்தரிடத்தில் சொல்கிறான் ஏன் யோப் இப்படியாக உங்களை ஆராதிக்கின்றான் அல்லது நன்றாக உத்தமனாக இருக்கின்ற காரியம் நீர் அவனை நன்றாகவே ஆசீர்வதித்திருக்கிறீர் அது நிமித்தம் தான் அவன் உங்களை இப்படியாக ஆராதித்து கொண்டிருக்கிறான் சாத்தான் தேவின் மான்சகம் அனுமத கண்ணோ ஆனால் இந்த இடத்துல பிசாசானவன் சொல்லுகிறான் பாருங்கள் நீங்கள் இந்த இடத்துல அவனை ஆசீர்வதிக்காது படிக்க அதாவது அழிக்கும் படிக்கு பிசாசு கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்கின்றான் என்ன ரசனை பட்டாங்கண்ண விழாவது இந்த பாருங்கள் இந்த இடத்தில் தான் இறுக்கமான சூழ்நிலை வெப்பம் ஆரம்பிக்கின்றது ஹத்தருக்கு என்ன பலன் 14 வசனத்தை பார்ப்போம் மங்கிதனே தாத்துன்னு தாத்தருக்கு ஒன்னா சிங்களை 13-14 தவத எக் தவசாக் ஓகே புத்திரன் ஹா தூவரன் தமுன்கே வெடிமா வெடிமால் சகோதர கெதிர ஆகார கனிமின் முத்ரிக்க பானே பொமின் சிட்டியதி மெசே சிதுவிய பணிவிடக்காரே யோபத்திட்ட எவித் கவையான் சீசாமிந்த உன்லங்க கொட்டலு தெனுத் தனக்கம் இந்த சிட்டின அத்திர முனவுனே ஷேபா ஒருன் அதிசியன் எவித் உன் அல்லாகென கியோய மேக்கரு அந்த கடுவன் மெருவோய ஒப்பட்ட தன்வன்ட்ட கெலவுனே மா பமன கேட்கேனா அந்த பழமையம் உணவென்னே ஷேபா ஒரு நிவில் முனக்கலே பதிமூன்றாம் வசனம் பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டையை கருக்கினால் வெட்டி போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் மேக்கரோன் மரல்மா பழமேம்மு கொயத்தேன யக்ஷா ஆர்த்தி கேட்டு அதை தபணும் இந்த இடத்துல பாருங்கள் மேய்ப்பர்களையும் கழுதைகளையும் இருந்த ஆடு மாடுகள் எல்லாமே அவர்கள் வெட்டி சாய்த்து கொலை செய்து போனார்கள் இந்த இடத்துல பாருங்கள் பிசாசு முதலில் கை வைப்பது பொருளாதாரத்தில் தேவனிக்கு தாசேனி பதிவு பலண்டு 16 வசனம் ஓ கதா கதீம தவத் கெனக்கே வீட் தெவின்வான்சிகே கினி ஆசென் வெட்டி பெட்டுல்வான் மேக்கருவன்டத் எவிலி ஓன் தவா தெமோய ஒப்பட்ட தன்வன்ட கெலவுனே மா பமனக்கே கிவேய 16 வசனம் இப்படியாக சொல்லுகிறது இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெடுத்து போட்டது நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் பழமெம்ம கவேன்ட்டு கவேங் அரகன கியா கின்ன படங்காத்தா ரஸ்னே தென் ஜோக ஜீவித்தது ரஸ்னே தென்னண்ட படங்காத்தா உஷ்ணத்தை பேணும் முதலாவது கழுதைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு மேய்ப்பர்களை வெட்டி போட்டார்கள் இரண்டாவது ஆடுகள் தேவனிக்க பெட்டலுவோ இரண்டாவது ஆடுகள் ரைட் தென் பெட்டலுவோ அவனுக்கு மே மேய்க்கரோ தேனுவா மரல் தெம்மா தேவனிக்காத் ஆர்த்திக யக்ஷா பாருகானா பொட்ட குழு ஏக கவன் கேட்ட கபண்ணே எலோ இன்னுவானே பெட்டலோ இன்னுவானே ஏத்துளி மாவ அப்படி வேற கண்டு புல்லுவோம் அப்படி முகரி கதை கண்டு புல்லுவோம் கீழே கொண்டு ஏகத்தியானம் இப்படியாக கழுதைகளும் போய்விட்டதே சரி பரவாயில்லை ஆடுகள் இருக்கின்றது நினைக்கிற வேளையே இப்பொழுது ஆடுகளையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்ன பார்த்து இதாக அத்தனை பதைக்கணும் 17 வசனம் இப்படியாக சொல்கிறது ஓ கதா கிருதீம தவத்கணிக்கேவி கல்திவரு கண்டாயம் துணக்து சேதி உன்ட்ட உன் லங்கட்ட பெமின உன் அல்லாகென கியோய மனோது கல்தி ஒரு கண்டாயம் துணக் சேதி உன் லங்கட்ட பெமின பெமின் அல்லாகென கியோய மேக்கரொந்து கடுவன் மராதெம்போய பெண்ணே இது துங்கினிக்காத் ஆர்த்திக பிரச்சனை பாருங்கள் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல் தயிர் 3 பவுஞ்சாக வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள் வேலையாட்களையும் பட்டையை கருக்கினால் வெட்டி போட்டார்கள் இந்த இடத்திலே பாருங்கள் மறுபடியும் பொருளாதாரத்திலே பிசாசானவன் கை வைத்திருக்கிறான் 3
நேரத்திலும் கூட மூன்று விதமாக பிசாசானவன் பொருளாதாரத்திலே கையை வைத்து தாக்கிட்டான். எந்த விதத்திலுமே தப்பித்துக் கொள்ள முடியாத படிக்க ஒரு நெருக்கமான சூழ்நிலை. ஒலுவ உசண்ட பெருவிதியட்ட யக்ஷ பாரகானோ ஏ ரஸ்னே ஏ உஷ்ணத்வய யோப்ட ஹெங்கினோ நோனடத்த ஹெங்கினோ. இந்த இடத்துல பாருங்கள், எந்த விதத்திலுமே தப்பித்துக் கொள்ள முடியாத படிக்கு தலை தூக்க முடியாத படிக்க ஒரு நெருக்கம், ஒரு வெப்பமான சூழ்நிலை அவருடைய குடும்பத்திற்கு. ஆர்த்திக பிரச்சனை என்ன கோட்ட இதென்னேபா ஒபட பமனாய் கேலா யக்ஷாகே பலவினி பிவரைக்கு தமை கலை யோப்ட்டு. பாருங்கள், பொருளாதார இடுக்கமான ஒரு சூழ்நிலை வருகிற வேளையிலே பிசாசு கொண்டு வருகிற சூழ்ச்சியான காரியம் இதுதான். ஆர்த்திகிட்ட பாருகேவானா எத்தனை போ தேவலி மனுஷா வெட்டணும். முதலாவது, பொருளாதாரத்தில் பிசாசானவன் தாக்குற வேளையிலே அந்த மனிதன் அநேக காரியங்களிலே வீழ்ந்து போகிறான். அது பிசாசானுடைய சதி திட்டமா இருக்கின்றது. மேவாகே ரஸ்னேபி தென்னனே கோட்ட இப்படியான ஒரு வெப்பமான ஒரு இறுக்கமான சூழ்நிலை நாங்கள் முகம் கொடுக்கிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுது 17 வசனத்தை பாருங்கள். ஓ கதா கருதி தவத் கெனக்கேவி கல்திவரு கண்டாயம் துணக்கே சேதி ஓன் லங்கட்ட பெமின்னு உன் அல்லாகின கியோய மேக்கர் வந்து கடுவேன் மறுவோய ஒபட தென் தன்வான்ட்டு கெலவுனே மா பொன்னக்கே கிவேய ஓ கதா கரு தீம தாட்டினி பதைய தவாத் சிங்கள வவில தாட்டகினா ஓ கதா கரு தீம தவாத் கெனக்கேவி ஒபகே புத்திரையான் சா தூவரோன் தமுன்கே வெடி மகால் சகோதரியாகே கெய் கமிந்த முத்ரிக்கப்பானே பொமிந்த சிட்டியதி தத சுலங்க காந்தாரே எகாயின் எவி கெய் சத்திர கொனட்ட வெதி ஏக்க தருணையான் பிட்ட வெட்டு நோய ஓ மெர்நோய கோமது பண்ணிவிடு. 18 வசனம் இப்படியாக, இப்படியான சூழ்நிலை போகிற வழியிலே இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். முதலாவது பொருளாதாரத்தை அவன் தாக்கினான். இந்த வெப்பமான சூழ்நிலை இறுக்கமான சூழ்நிலை நன்றாகவே யோபு அனுபவிக்க ஆரம்பித்தார். யோபுடைய மனைவியும் கூட இந்த இறுக்கமான சூழ்நிலை அனுபவித்தார். வெப்பமானியின் அந்த அளவு குறியானது மேல் நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றது. பணிவிடவில்லை. இப்பொழுது வந்த செய்தி என்னவென்றால், ஒபகே வெடிமால் புதாகே நிவசேதி லமயக்கும கேமக்கால முத்திரிக்கப்பானே பீகன இன்னமோ தேதி தத சுலங்க கேவில்லா கேட்ட வெதிலா ஏகே ஏகே லமைங்கே சார் வெட்டிலா லமை தாதே நாம மேறணும். ஏக்கனி தாதே நாம மேறணும். இப்படியான சம்பவத்தை முகம் கொடுத்து கொண்டிருக்கிற வேளையிலே இன்னொரு செய்தி வருகின்றது. உடைய மூத்த மகனுடைய வீட்டிலே உடைய பிள்ளைகள் புசித்து குடிக்கிற வேளையிலே பெருங்காற்று அடித்து 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் மரித்து போனார்கள் என்று செய்தி வருகின்றது. உனக்கு நாங்கள் சாதாரணமாக கேட்போம் தானே, காய்ச்சல் எவ்வளவு இருக்கின்றது? 105. இந்த இடத்துல 105 என்று சொல்லுகிற வேளையில் நன்றாகவே காய்ச்சல் அதிகமாக இருக்கின்றதுன்னு அர்த்தம். ஹலோ ஹலோ யோப் டேக் தான் என்ன இப்பொழுது யோபுக்கும் இப்படியான ஒரு இறுக்கமான சூழ்நிலை. உனக்கு அட்டு பெண்ணனோ ஏகி தத்துவ ஏகி சிதுவிச்சதே. இந்த இடத்துல வெப்பமானியின் அளவானது காட்டுகின்றது எவ்வளவு தூரம் யோபு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கின்றார் என்று. தேவனி பரிச்சயதி 10 பதே பலந்து இடத்துல 2:7 வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். சாத்தான் சுவாமின்வான் எதிரியே பிடதுகோஸ் யோப்கே பத்தல பட்டான் ஓகே ஹிஸ் முதுன தக்வா நப்புரு கடு ஹடகென் வீமென் ஓட்ட பஹர துன்னேய தென் சரீரத்தீலா. இந்த இடத்திலே பாருங்கள், 7 வசனம், அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். இப்பொழுது சரீரத்தை தாக்க ஆரம்பிக்கின்றான்.
යාගේ ආර්ථිකයේ පාර දුන්නා. මුදලාවද යෝබ්ளுடைய පොරලාන්තරතලේ தாக்கினான். රස්නේ පටන් ගත්තා. இப்பொழுது வெப்பமான சூழல இருக்கமான சூழல. දරුවෝ නැති වුණා. பிள்ளைகள் இறந்து போனார்கள். ඒක දරා ගන්න බැරි தத்துவத்தை රස්නේ ඇති වෙනවා. அந்த சூழலையானது இக்கட்டான சூழலை தாங்க முடியாத சூழலையாய் மாறிவிட்டது. දැන් තමයි ශරීරයට ஹானி සිදු වෙනවා. இப்படியான இருக்கமான சூழலில் மத்தியிலே இப்பொழுது பிசாசு யோபின் சரீரத்தை தாக்க ஆரம்பிக்கின்றான். දැන් ஆர்த்திகனம் கமන්නේ. பொருளாதாரம்ன்றால் பரவாயில்லை தருவத் மேறனா ஏத் கமන්නේ பரவாயில்லை பிள்ளைகளும் மரணம் தே சரீரத்தை பார காணோம் இப்பொழுது பிசாசு யோபுடைய சரீரத்தை தாக்க ஆரம்பிக்கின்றான் கல்பனகல் பாண்டு இப்பொழுது சிந்தித்து தே யோகே தத்தை கண போட கல்பன பாண்டு யோபுடைய சூழ்நிலையை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் தே யோகே தத்தை ஏம சிட்டி திபெதி யோபுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கிற வேளையிலே தே நோனா டார்லிங் முன கரண்ணே பாண்டு தேவனி பரிசுத்த நாமேனி பாரு இப்பொழுது யோபுடைய மனைவி என்ன சொல்கிறார் என்று நாங்கள் 9 வசனத்தில் பார்ப்போம் எவிட ஓகே பாரியாவ நுமகே அவங்ககம தாம பாத்வகேன இன்னவாத தேவின் வான்சே அத்தரிதமா மெரவை கீவாய நெடுத்தில 9 வசனத்தை பாருங்கள் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் தேவன் கேவலம் தேனோ தமிழில் இப்படியாக சொல்கிறது வில்லம்பு பட்டபொன் வேதனை தராது சொல்லம்பு சுற்றபொன் மாறாது சமாரபித்த வச்சனைய முகம் பிட்ட தெனகோட்ட ஏ வச்சனைய ஹானிய பரபத்தலட்ட ஏக ஏகினே துவால எதி கராய் வேதனை எதி கராய் தமிழில் இப்படியாக ஒரு சொல் சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தையினால் பேசுகிற வார்த்தையானது அவருடைய இதயத்தை காயப்படுத்தி புண்படுத்தி விடும் என்று நான் கேண்டது நான் சொல்லவா ஏ பத்தத்தனா மம வாசனவந்த கனே உண்மையாகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி மம கொச்சிர பிரச்சனட்ட மூணு திலுக்கு திபுன தரி மகே நோனா கவதாகாத் மே வகை வச்சன பாத்து கரலனே உண்மையாகவே நான் இவ்வளவோ சூழலில் மத்திலும் சென்ற பொழுது என்னுடைய மனைவி இப்படியான ஒரு வார்த்தையை எனக்கு சொல்லியதே கிடையாது தென் எத்தனை மே தென் ரஷ்னே கொச்சிர வெடி உன தரி உஷ்ணத்தை திபுன தரி யோப் ஏக கணம் கத்தனே இது நெமே திபுனாட்ட ஏ ரஷ்னத்தை உஷ்ணத்தை நிசா யோபவில்லா வெறதி ஆக்காரி கிரியா கண்டு கியனே உண்மையாகவே இப்படி இறுக்கமான ஒரு ஒரு சூடு நிறைந்த வெப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலை வருகிற வழியிலே யோபு தவறான முடிவை எடுக்கவில்லை ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள் யோபுடைய மனைவி எடுத்த தீர்மானமானது பிள்ளையாய் இருக்கின்றது இதனையில தவே காரணத்தினா எக்கேன்னி தென் யோப்கே தேபல் நெத்தி உனா தருவ நெத்தி உனா யோபுடைய சொத்தை இழந்து போகிறார் பிள்ளைகளையும் இழந்து போகிறார் ஏக வேதனாவா அது உண்மையிலேயே ஒரு துக்கம் நிறைந்த ஒரு காரியம் தே சரீரத் துவலவேலா இடத்திலே சரீரம் கூட வேதனைக்குட்பட்டு லெடவேலா அது நோய் வியாதிக்குட்பட்டு ஏக தானியா அதுவும் ஒரு பாதிப்பு தான் ஏக இவசகன் இன்ன முகதேதி அதை பொறுத்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே தே பாரியாவ வச்சன பாச்சுக்கனோ நம்ம தவ நமக்கு அவங்க கமிங் இன்னோ அது தேவின் மான்சர நபர் வச்சன முகரி பாச்சுக்கறலாம் இடத்திலே மனைவி இப்படி சூழல் இருக்கிறவளே மனைவி சொல்கிற நீ இன்னும் உம்முடைய உத்தமத்திலே இருந்து கொண்டிருக்கிறீரா நீர் தேவனை தூஷித்து உம்முடைய ஜீவனை விடும் என்று வார்த்தையினால் துன்பப்படுத்துகிறார் மம உஷ்ணத்தை பாலக்கே நோவே மம உஷ்ணத்தை மானே கிளா பெண்ணா எத்தனை ஜோகே நோனா ஏம தமாய் எத்தனை பெண்ணா ஜீவித்தே வாத்தாவரண அணுவ பலலா ஏ அணுவோட கிரியா கண்டு பலனோ இந்த இடத்துல யோபுடைய மனைவியை நீங்கள் பார்த்தால் வெப்பத்தை நிறுத்துகிற ஒரு நபராக அல்லாமல் வெப்ப மானியை போல சூழலை ஏற்றவாறு மாறுகிற ஒரு நபராக காணப்படுகிறார் இதுதான் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் கூட ஏற்படுகிற ஒரு காரியமாகும் அனிவாரியமா அப்பகே சத்ரா யக்ஷா அப்பட பாரகாய் உண்மையாகவே எங்களுடைய எதிராளி பிசாசானவன் எங்களை எப்பொழுதுமே தாக்க அவன் முயற்சித்துக் கொண்டிருப்பான் பாரகான கோட்ட அப்பட ரஷ்னே தென்னனவா எங்களை தாக்க முயற்சிக்கிற வேளையிலே அந்த வெப்பமான சூழ்நிலை எங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றது ஏ மோதேதி மம உஷ்ணத்தமான வகை கிரியா கண்டியானவாத நெத்னா உஷ்ணத்த பால கேட்டிட்டு பாலன கண்டியானவாத அந்த மாதிரி சூழ்நிலையிலேயே நாங்கள் வெப்ப மானியை போல நாங்கள் கிரியை செய்ய ஆரம்பிப்போமா அல்லது வெப்ப நிறுத்தியாக நாங்கள் செயல்பட போகின்றோமா பலாண்டு தவசித்தியா இன்னொரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்
கணங்கத்தாவை துங்கனி தாத்துங்கனி பார்ச்செய்தி எண்ணாகமம் 13 அதிகாரத்திலே கணங்கத்தாவை தாத்துங்கனி பார்ச்செய்தி எண்ணாகமம் 13 அதிகாரத்திலே 17 சித்த 33 தக்கா அப்படி ஒக்கம கேவன்னே அப்படி அவசிய பதே பவனக்க அப்படி கேவண்டியானவா நாங்கள் எல்லாவற்றையும் வாசிக்க போவது கிடையாது எண்ணாகமம் 13 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 32 வசனம் வரை மாமே சித்திய கேட்டியன் கேன்னா இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் தென் தேவின்மான்ஸ் கலிம பிறந்ததும் நான் இஸ்ரேல் சேனைகிட்ட வகலு தேசிய மிஸ்ரே சித்த தேவின்மான்ஸ் உன்மான்ஸ் சேனகவ காணான் தேசிட்டு கீழா பிறந்த தேசிட்டு கர்த்தர் வாக்குத்தம் கொடுத்திருந்தார் எகிப்து அடிமையிலிருந்து கானான் தேசத்துக்கு விடுதலையாக கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார் இது பொருந்து தீல பமனக்னோவே தேவின்மான்ஸ் வச்சனை பாச்சுக்கல தீவனா மங் நம்மளடைய தீல இவராய் அந்த இடத்திலே வாக்குத்தம் கொடுத்தது மாத்திரம் கிடையாது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் கானான் தேசத்தை கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார் ஏ பொருந்து தீலா தேவின்மான்ஸ் மேசனக எக்கனே மோதேதி அப்படியாக வாக்குத்தத்தை கொடுத்து ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற வேளையிலே நீ கானான் தேசத்தை மேப்பதே இல்ல இப்பொழுது கானான் தேசத்துக்கு அருகிலே இவர்கள் வந்து விட்டார்கள் இது எவில்லா தேவின்மான்ஸ் மேக்கனே மோசஸ் ஆபகமக்கினா யோஸ்துவாட்டத் காலிப்டாத் தவ இஸ்ரேல் வலை இதுபோ வெடிமாலோ நாயக்கோ தாதினை ஒக்கம தொலஸ்தினை தொலஸ்தினா கெந்தவலா கோத்திர துலாக்கிங் நாயக்கோ தொலத்தினை கெந்தவலா ஒன் சம கதா கரணும் இந்த இடத்துல மோசே காலேப் மற்றும் ஜோஷுவாவை அழைத்து அவர்கள் மாத்திரமல்ல 12 கோத்திரத்திலிருந்து தலைவர்களை எடுத்து அவர் சில காரியங்களை கலந்துரையாட ஆரம்பிக்கின்றார் மித்தனி தவ காரணம் கமதி இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் பழமே தேவின்மான்ஸ் கேனோ மோசஸ் கோத்ர தொலாக்கி நாயக்க தொலஸ்தினை தோழா கண்டு கேளா இந்த இடத்துல அவதானித்து பாருங்கள் 12 கோத்திரத்திலே 12 தலைவர்களை தேர்ந்தெடுக்குமாறு கூறுகிறார் நாயக்க கோமையானவாதே இவகை தமை மனுஷியாண்டியாண்டி இந்த இடத்துல பாருங்கள் தலைவர்கள் லீடர்ஸ் என்று சொல்கிற தலைவர்கள் எப்படி வழி நடத்துகிறார்களோ அப்படித்தான் ஜனங்களும் பின் செல்வார்கள் மே துளசினாமுக்காவது துளசினாம யானவா இந்த இடத்துல 12 கோத்திரத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் கூட காலேப் ஜோஷியோடு கூட மோசையோடு கூட கலந்துரையாட செல்கிறார்கள் 17 வசனம் இப்படி சொல்கிறது ஓ 17 எசே கானான் தேசிய சோதிச்சுக்கரன்னு பினிசு மோசஸ் ஓன் யாவமீன் நுமலா மே தக்குனு திசாவேன் கோஸ் கந்துரனிட்டு நெகி தேசே கொய் ஆக்கார்த கியா எய் வசன செனக பலவத்த துர்வலத சுல்பியாத போதனிக்கு கியா ஓன் வாசை கண்ண தேசைய ஹொந்தது நரகது கியா ஓன் சித்தின நுவரவால் கொய் ஆக்காரது ஓன் வசனே கூடார வலத பல கொட்டு கியா தேசிய சஸ்கது நிஷ்கிருத நிஷ்கிருத கீழா ஏய் முக்கலாத் எத்த நெத்த கியா பலப்பல்லா ஏ கேண்டே எத்தனம மே தேச கீழா ஒத்து பலனைக்கினா கீழ பலப்பல்லா கோம தத்துவே இந்த இடத்துல மோசே அவர்களுக்கு சொல்கிறார் இந்த தேசம் எப்படிப்பட்டது நன்றா இருக்கின்றதா கனி கொடுக்கின்ற தேசமா அல்லது இழப்பானதா கோட்டைகள் இருக்கின்றதா இப்படியாக அந்த தேசத்தை வேவு பார்த்து வருமாறு இவர்களை அனுப்புகிறார் இது கோமட்டார் மேகலம் கீழ பெலுவா இவர்கள் எப்படி எப்படியாவது அப்படி அவர்கள் அந்த இடத்துக்கு சென்றார்கள் பலலா தவஸ் ஹத்தலியா பலலா ஆபஸ் எனவா இவர்கள் 40 நாட்கள் அங்கு சென்று வேவு பார்த்து மறுபடியுமாக திரும்பி வந்தார்கள் ஐ திங்க் ஜனகுடம மோசஸ் எதகில்லம் கேனவா இந்த இடத்துல மோசே விசுவாசத்தர் கூட அனுப்பி வைக்கிற வேளையிலே சொன்னார் மேக ஆத்மிக ராஸ் ஆத்மிக வெளிதிரவீம் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவிக்குரிய ரகசியமானது ஆவிக்குரிய வெளிப்பாடா இருக்கின்றது மோசஸ் கீல பல்லனே உண்மையாகவே மோசே அந்த இடத்துக்கு சென்று அவர் பார்க்கவில்லை ஏ நிசத்தமா தொலசினாவை யாவான்னு அது நிமித்தமாக தான் இந்த 12 பேரையும் அவர் அனுப்பி வைக்கிறார் ரைட் ஐ திங்க் கீல பலலா ஏ தேசே பலண்டமே தா மங்கிட்டனே ஓ 21 வெனி பதிகினா சாரி சமாயண்டு ஓ 20 வெனி பதிகே கேதிமனா ஹே முகலான்
eder ne de ki at balapalla numbala dairiye vatvasite dese palovalin genellayay kiveye. Eke adı hile vachaneye. இந்த இடத்திலே பாருங்கள் மோசே அந்த இடத்துக்கு போகவும் இல்லை ஆனால் 20 ஆம் வசனத்திலே பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் என்றார் தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் ரைட் ஏகே அதையில வச்சனே அது உண்மையாகவே தேசத்தை பார்க்காமல் கனிகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்வது சோதிஸ்கர்ல பாண்டே அந்த கலிம தண்டனை மேகலாம் பணப்பிட்டி ஆபஸ் செய்து நெத்து கிளா அந்த தேசத்தில் சென்று வேவு பார்த்தவர்கள் திரும்புவார்கள் என்று கூட தெரியாது ஆனால் கனிகளை கொன்றுவார்கள் என்று விசுவாசத்தோடு கூறினார் தேவன்மான்ஸ்கே பொறந்து திபிரனிசா தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கின்றபடியால் மேகல அனிவாரம் ஏகிரா மோசே தன்னோ இவர்கள் மறுபடியும் திரும்பி வருவார்கள் என்று மோசே விசுவாசித்தான் ஏக வெதகாத் அது உண்மையாகவே ஒரு முக்கியமான காரியம் இதுபாசே அது பிட்பாடு அப்படி பேனோ தென் கண்ண தென் துளசேனம ஆபசேனவா இப்ப 40 நாள் முடிந்து நான் இந்த 12 பேரும் திரும்பி வருகிறார் ஆவன் பாசே மோசேஸ் சசா ஆரோன் கேந்தவலா இஸ்ரவேல் சேனக ஒக்கம கேந்தவலா மேகலாம் கதா கண்ண படம் காத்தா இந்த வேளையில அவர்கள் திரும்பி வந்த பிற்பாடு ஆரோனையும் அழைத்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து எல்லா தலைவர்களையும் வைத்து அவர் பேச ஆரம்பிக்கின்றார் இதே காலேப் கேன பலமேம் முதலாவது காலேப் இப்படியாக சொல்கிறார் அபிகிய தேசையில ஹொந்த தேசையா காலிப் சொல்கிறார் நாங்கள் சென்ற தேசம் மிகவும் அருமையான தேசம் ஏ அனித ஆயத்தைக்கு தான் கேவே மற்றவர்களும் கூட அதை அப்படித்தான் சொன்னார்கள் ஏ தேசே விலை அத்தனமே கிருபேனி இத்திரின தேசே உண்மையாகவே கானான் தேசமானது பாலும் தேனும் வழிந்தோடுகிற தேசமானது கிருபேனி கீழே கிருபேனி நேமே அத்தனமே கிதானா உண்மையாகவே அங்கு பாலும் தேனும்னு சொல்கிறாரே பால் தேன் மாத்திரம் கிடையாது ஆஹார இங்கேயாக் நெத்தி தேசக்கேன ஏக அர்த்து உணவு பற்றாக்குறை இல்லாத ஒரு தேசமாய் காணப்படுகிறது ஓணு தரம் கேமதீனோ வேண்டிய மட்டும் உணவு ஓணு தரம் பலதுருதீனோ வேண்டிய மட்டும் பழங்கள் இருக்கு அந்த சார்வ தேசையா உண்மையாகவே செழிப்புள்ள ஒரு தேசமாகும் இது மே ஜெஷுவா சா காலேப் ஹர அனி தாதே நாம பைபிளை கேட்டோம்னா ஏகலங்க கினவே நரக சுபாரம் செய்கிறார் உண்மையாகவே இந்த 12 பேரிலே ஜோஷுவா மற்றும் காலேப் தவிர மற்ற 10 பேரும் கொண்டு வந்தது ஒரு தவறான செய்தியாகும் ஏகலமனக்குவே அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஏகலவிலக்குவா அத்தனம தேசினா ஹொந்த தேசையா உண்மையாகவே அந்த தேசம் என்றால் நல்ல தேசம் தான் ஏ தேசே வில்லா மங்க அபி தெக்க ஏனாகே புத்திர ஹேட்டியா நாங்கள் அந்த தேசத்திலே பார்த்தோம் ஏனோக்கின் புத்திரர்கள் இருந்தார்கள் யோதே ஹேட்டியா ராட்சதர்கள் இருந்தார்கள் அந்த பலகோட்டோ திபுனா பெரிய பெரிய கோட்டைகள் இருந்தது ஏ தேனே ஹம்மதேம ஹொந்த தேகனே ஹொந்த மெக்கியுவா மிக ஹொந்தாய் அங்கிருந்த எல்லா நல்ல காரியங்களையும் அந்த 10 பேர் சொன்னார்கள் தான் நுமுத் ஆனாலும் எத்தனை தான் வேட்டுமே அந்த ஸ்தானத்தினால் தான் அவர்கள் விழுந்தார்கள் இங்கலக்குவா தேவனஸ்கே புதிட்டம ஏ தேசே அத்தர்ம சாரவ தேசயா அவர்கள் சொன்னார்கள் தேவன் சொன்ன பிரகாரமாகவே அந்த தேசம் உண்மையாக செழிப்புள்ள தேசம் தான் நுமுத் ஆனாலும் அப்பட்டபே ஏ தேசே அல்லாண்டே ஆனாலும் எங்களுக்கு முடியாத அந்த தேசத்தை கைப்பற்றுவதற்கு ஏகலந்தைக்கு முனவது அந்த 10 பேர் என்ன சொன்னார்கள் ஏனாகே புத்திரோ ஏனோக்கின் புத்திரர்கள் யோதையோ ராட்சதர்கள் பலகொட்டுவர் பெரிய பெரிய கோட்டைகள் மேக்கத்தான் அப்படபே ஐயோ இந்த தேசத்தை எங்களால் சுகந்தரிக்க முடியாது பைபிளை கேத்திபினவா வேதம் சொல்கிறது ஏக மட எத்தனை வியூலுவக் வகை ஏக பார்த்தது உண்மையாகவே இது பகுடியா இறக்கி இருந்தது உங்களுக்கு என்ன ஏகொல்லங் எஸ்வல் ஏகொல்லங்கே எஸ்வல்லி அப்பி வில்லா பழங்கட்டியோ வகே அந்த இடத்துல இந்த 10 பேரும் சொல்கிறார்களாம் ஐயோ அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை சிறியவர்களை போல் இருந்தவர்கள் என்று சொன்னார்களாம் அப்பே பெனிமனுத் அப்பி பழங்கட்டியோ வகே ஓங்கே சரா அந்த கானான் தேசத்தில் இருக்கிற ராட்சதர்களுக்கு முன்பாக நாங்கள் மிக வெட்டுக்கிளிகளை போல சிறியர்களை போல காணப்பட்டோம் என்று அறிக்கை செய்தார்கள் ஓன் வெலுவே அத்தனை யோதே பமனை அவர்கள் பார்த்தார்கள் அந்த 10 பேரும் பார்த்தார்கள் ராட்சதர்களை மாத்திரமே ஓங்க மனசையும் ஓன் வெட்டுனா உண்மையாகவே முதலாவது சிந்தனையிலே அவர்கள் விழுந்தார்கள் தேவனுக்கு பொறந்து அமதக்கலா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை மறந்து போனார்கள் மாம்சிங் வெட்டுனா மாம்ச சிந்தையிலே அவர்கள் விழுந்து போனார்கள் கிறிஸ்டியானியாய தினகண்டோ நிக்க காரணாவா கிறிஸ்தவர்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமானது கொச்சர பாருகே ஒத்தாரி பிசாசு எவ்வளவுதான் பாதிப்பை கொண்டு வந்தாலும் கூட அப்ப மாம்சிங் வெட்டுனானா நாங்கள் மாம்ச ரீதியாக விழுந்து போவாமாக மனசிங் இடுதுன்னானா நாங்கள் சிந்தனைக்கு இடம் கொடுப்போமாக இருந்தால் அப்பிட பராஜய தமை திருவேன்னு எங்களுக்கு தோல்விதான் மிச்சப்படும் ஹலோ ஜெஷுவா சா காலேபுனுக்கு யோசுவாவும் காலேபும் என்ன செய்தார்கள்
இதே மேகலங்கே பணிவிடே லவ்ப கமம் செனகக்குவா ஐயோ அப்ப ஆபசு மிஸ்ரடியாமு இந்த 10 பேரும் கொண்டு வந்த செய்தியை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள் ஐயோ நாங்கள் மறுபடியும் எகிப்து தேசத்துக்கே நாங்கள் போவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வனாந்திரத்தின் வழியாய் வந்தது நாங்கள் சாவதற்கா என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்க தொடங்கினார்கள் இந்த ஸ்தானத்தில் தான் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஸ்தானம் இதுங்க எத்தனை நமக்கு என்னவானா காலேப் நெகிலக்கியோ நே அப்பேட்ட புள்ளுவாங்க எக்க பாருங்கலா ஏ தேசிய அல்லகாண்ட ஆனால் காலேப் இப்படியாக சொன்னார் இல்லை நாங்கள் ஒரே தடவையிலே அந்த தேசத்தை சுகந்தரிக்க முடியும் என்று ஏ வினதே கல்பனா கலையனே அவர் வேற எதையும் குறித்து சிந்திக்கவில்லை ஏகி மனசு திபுன எகம காரணா எகமதே அவர் ஒரு காரியத்தை மட்டுமே சிந்தித்தார் ஏக கீனோயா அவர் சொல்லி தேவின் மான்ஸ் மே தேசி தினவைக்கல பொறுந்து வேல திபினோனா உன் மான்ஸ் அனிவாரம் அப்படி தினவா தேவன் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இதை சுகந்தரிப்பீர்கள் என்று வாக்கு கொடுத்தாரா இருந்தால் நிச்சயமாக இதை சுகந்தரிக்க முடியும் என்று சொல்லி கிசி தே கபிய பாதா கரண்ட பே எதுவுமே எங்களை தடை செய்ய முடியாது எக்க பார்ட் அப்படி இல்ல அல்லாஹ்ன்ற புழுவா ஒரே தடவையிலே சென்று சுகந்தரிக்க முடியும் என்று சொல்லி தேவின் மான்ஸ் கே பொறுந்து அப்படி திபினோ தேவனுடைய வாக்கு தத்தம் எங்களுக்கு இருக்குது என்று சொன்னார் ரைட் பிசி ஹத்தர்வினி பார்ச்சேதி 24ஆம் அதிகாரம் சமா இந்த 14வது பரிச்சேதி 14ஆம் அதிகாரத்திலே ஹalleluya thank you lord thank you jesus பைபிளை கேத்திபனா மங்க 24வது பதே ஓ 14 பண்டு ஏ மாகே மேக்கரு காலேப் வென ஆகார சிதின் திபுன பெவிந்த ஓ சம்பூர்ண லெஸ மா அனுவ அபெவிந்த ஓ கிய தேசேத மம ஓ பவுன்வன்னேமி ஓகே வம்சேத ஏ ஹிமிகரகண்ணேய என்னாகவும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே இங்கிலீஷில் கேட்டால் காலேப் ஹேட் அ டிஃபரண்ட் ஸ்பிரிட் வென ஆத்மயா இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது காலேப் விசேஷித்த வேறு ஆவி உடையவனாய் இருந்தார் என்று வார்த்தை சொல்கிறது வென ஆத்மயா வேறு ஆவி உடையவனாக இஸ்ரவேல் செனக எச்சர மா செனக அத்தியேதி காலேப் பமனா வென ஆத்ம திபுன கேல தேவனால் சாட்சி தரணும் இந்த இடத்திலே பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே காலேபுக்கு மாத்திரம் விசேஷித்த வேறு ஆவி உடையவனாக காணப்பட்டான் என்று வார்த்தை சொல்கிறது தவத்தாக்கன் கேனவானா இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் லட்ச கணங் செனக அத்தரேதி லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே ஹெமோம ஹிதப்பு ஆக்கார வேணாய் காலே பமனா கித்தப்பு விதிய வேணாய் எல்லா ஜனங்களும் சிந்தித்த விதமானது வேறு விதமாய் காணப்பட்டது காலேபுடைய சிந்தை வேறையாக இருந்தது வேறு விதமாக இருந்தது உண்மையாகவே தமிழே சொல்லுவார்கள் கூட்டத்தோடு கோவிந்தா போட முடியும் இலகுவானது கூட்டத்தோடு கூட்டமாக கோவிந்தா என்று சத்தமிட்டு செல்ல முடியும் ஆனாலும் ஓனம அபியோக மத்தியதி ஆனாலும் எந்த சவால்கள் மத்தியிலும் கூட தனிங்க அமாறு தனியாக நிற்பது என்பது அது கடினமான ஒரு காரியமாகும் ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா எந்த கல்லறகின மூந்தேனோ காலம் மரமும் வாருங்கள் நாங்கள் யாவரும் அவனை சேர்ந்து பிடித்து கல்லறிந்து கொள்ளுவோம் ஏகலாம் அபித்தக்கனே அவர் அவன் எங்களோடு கூட இல்ல அவன் நாங்கள் நினைக்கிற பிரகாரமாக நினைக்கவில்லை அவர்கள் வேறு விதமாக பேசுகிறார் வேறு தீர்மானங்கள் எடுக்கிறார்கள் காலேபை யோசுவாவை நாங்கள் கல்லெறிந்து கொள்ளுவோம் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள் பைபிள் கேத்து நமக்கு தான் வேதத்தில் என்ன சொன்னது தெரியுமா காலேப் யோசுவாட்ட கல்கால மரமுகிற செனக தீர்ணை கண்ண கொட்ட காலேபுக்கும் யோசுவாவுக்கும் கல்லெறிந்து கொள்ளுவோம் என்று ஜனங்கள் தீர்மானித்து ஹரி தீர்ணா மேகலம் வெரதி தீர்ணை கத்தா ஏகேனே காலேப்சா ஜோஷுவா தென்னம் ஹரி தீர்ணை கத்த நிசா ஜோஷுவாவும் காலேபும் சரியான தீர்மானத்தை எடுத்தது நிமித்தம் செனக ஹெமோம எகட விருதுவனா ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யாவரும் ஜோஷுவாவுக்கும் காலேபுக்கும் விரோதமாக எழும்பினார்கள் பைபிளுக்கு என்ன சொன்னது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா சுவாமின் மான்சேகே மகிமய எத்தனை பெண்ணுனா
அந்த இடத்திலே என்ன நடந்தது தெரியுமா? தேவனுடைய மகிமை அந்த ஸ்தானத்திலே காணப்பட ஆரம்பித்தது. ஏ கேன்னே தேவனுடைய மகிமை பென்னனோனே கேனவுன் வான்சே நம்மள மோட வேண்டேப்பா. அந்த இடத்திலே மகிமை காணப்பட்டு தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் முட்டாள்களா இருக்க வேண்டாம். நம்மள தாசரகமாவ சோதிக்கிறவர் இவராய். நீங்கள் அநேக தரம் ஆயிரம் தடவைக்கு மேலே நீங்கள் என்னை சோதித்து பார்த்து விட்டீர்கள். இந்த இடத்துல நீங்கள் ஒருவரும் நீங்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. காலேப் ஓகே வம்சே உருமக்கராயிகள் காலேப் மற்றும் ஜோஷுவாவுடைய சந்ததியரே அதை சுகந்தரித்துக் கொள்வார்கள் என்று தேவன் சொன்னார். அதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று தெரியுமா? வேண ஆத்மையா வேறு விசேஷித்த ஒரு ஆவியுடையவனாக இருந்தார். ஹத்தரணி பார்ச்சி தாத்துங்கினி பாதே என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இரண்டாம் அதிகாரம் இரண்டு கொரிந்தியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம். ஹாலேலூயா. மட்டும் இக்மண்டி அண்ட வேணா போட்டா இரண்டு கொரிந்தியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம். இதுல கேனோ மம விசுவாச கலமே ஏ நிசா கதா கலமே லியாத்திவன லெச எதகில்லே எம ஆத்மே எத்தாவு அபித் எதகில்லே எம ஆத்மே எத்தாவு அபித் விசுவாச கரமுவ எபிவின் கதா கரமுவ விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். காலேபுத்தல் திபுணம் பண்ணுவது வென ஆத்மையா காலேபுக்குள்ளே இருந்தது என்னது? வேறு ஆவி. முனாத்மது என்ன ஆவி? எதையில் ஆத்ம விசுவாசத்தின் ஆவியாகும். எதையில் ஆத்மத்தின் எக்கினா விசுவாசத்தின் ஆவியை உடையவன் செனக சமக என்ன ஜனங்கள் என்ன சொல்வார்கள் என்று அவர்கள் ஒத்து போக மாட்டார்கள். அத்தருமைக்கு எதையில் ஆத்ம எத்தி அய உண்மையாகவே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் உங்க ஜீவிதே சம்பூர்ண வெனப்பத்தை தக்கின்ற புழுவா அவருடைய வாழ்க்கையிலே நீங்கள் சம்பூர்ணமாக ஒரு வித்தியாசமான பகுதியை பார்க்க முடியும். காலேபின கதா கரணவானா காலேபை பற்றி பேசினா போதை வாழ்க்கை என்ன புழுவா அநேக காரியங்களை சொல்ல முடியும். நம்ம காலேபின நாமே அர்த்தம் இல்ல. காலேப் என்ற பெயருக்கு அர்த்தமானது விசுவாசவந்தவு விசுவாசம் நிறைந்த தெரிஞ்சது விசுவாசவந்தவு உண்மைத்துவம் நிறைந்த முதலாவது அப்படியாக சொல்லப்படுகிறது. தவார்த்தால் இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது முழு ஹதவத்தின் முழு இருதயத்தோடு மே தெக்கம அனிவாரியம் அவசியாய் வென ஆத்மியா எத்தி வேண்டோனா உத்தமமான உண்மையுள்ள இருதயமும் முழு இருதயம் உடையவன் வேறு ஆவி உடையவனா இருக்க முடியும். அது போ கிறிஸ்டியானி ஆயிட்டு காலேபாக சிதகண்டம எக்க காரண கையில தமங்க ஜீவித்தேம முனைக்கேனே விசுவாசம் தக்கமண்ணே உண்மையாகவே இன்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு தங்களை குறித்தே தங்களுடைய வாழ்க்கையை குறித்து விசுவாசம் கிடையாது. எக்க எதையில் ஜீவித்த விசால ஹானியா உண்மையாகவே விசுவாசமான வாழ்க்கைக்கு விசுவாச வாழ்க்கைக்கு அது ஒரு தடையாகும். தேவனான்ச அப்ப வேணும் கிரியாக்கல் ஓனேனா தேவன் எங்களுக்காக கிரியை செய்ய வேண்டுமா இருந்தா தேவனான்ச்கே பொறுந்து அப்பக ஜீவித்த உருமக்கர கண்ட ஓனேனா தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் சுகந்தரிக்க வேண்டுமா இருந்தால் முழு ஹதவத்தம இஸ்தானே அவசியம் முழு இருதயமும் அந்த விசுவாச ஆவியை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஹலோ ஹலோ தேர்காதது புரிந்து கொண்டீர்களா? ஹதவத்த நெட்னாம் தேவனான்ச நெஹத்ன முழு இருதயத்தின் விசுவாசத்தோடு நீங்கள் இல்லாவிட்டால் அந்த இடத்திலே தேவனும் கிரியை செய்ய முடியாது. ஆமென் ஆமென். தேன் தவமே காரண கெட்டிங் மன் கேகனே அந்த கேமதி நான் சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எதையில் ஆத்மத்தினானே மனோ வெண்ணே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்தால் என்ன நடக்கும்? எதையில் ஆத்ம விசுவாசத்தின் ஆவி அத்தடம எதையில் ஆத்மேக்கில கேன்னே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் என்று சொல்லுற வேளையிலே பிரதிவிருத்த ஆத்மயா ஏகேன்னே அனைத்து ஹெமோட்டம எமோம கதாகரன வட மே சம்பூர்ண வினபயத்தை கதாகர கேக்க உண்மையாகவே விசுவாசத்தை ஆவியை உடையவர் என்று சொல்லுகிற வேளையிலே மற்றவர்களை பார்க்கலும் இவர் பேசுகிற சிந்திக்கிற விதமானது வித்தியாசமாக இருக்கும். தேசகே ஆமேன் கேப்போம் சபாவ ஆமேன் கேல புரிதுவேலா உண்மையாகவே போதகர் ஆமேன் என்று சொன்னால் சபையும் கூட ஆமேன் என்று சொல்லி பல விநாசனையாய் நீங்க ஆமேன்
ஓ மாமா ஆமென் கிளிக்கினாஸ் எனக்கு நீங்கள் அழிந்து போவீர்கள் ஆமென் என்று போதகர் சொன்னார் ஆமென் என்று சபையும் கூட சொல்வார்கள் என்ன தேவலான்னே என்ன சொல்கிறார் என்று அவதானிக்க மாட்டார்கள் சில பேர் இருப்பார்கள் எல்லாரும் போகிறார்கள் எல்லாரும் போகிறார்கள் எல்லாரும் போகிறார்கள் என்று அவர்களும் போவார்கள் இறுதியாக நரகத்துக்கும் போய்விடுவார்கள் என்னிடம் ஒருவர் கேட்டார் பாஸ்டர் அந்த இடம் தவறானது என்றால் ஏன் ஆயிரம் ஆயிரம் அதிகமான ஜனங்கள் அந்த இடத்துக்கு செல்கிறார்கள் என்று அவருடைய இசை நிகழ்ச்சிக்கு அநேக ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் குவிந்து வருவார்கள் அப்படி இருந்தால் ஆயிரம் ஜனங்கள் செல்கிறார்கள் என்றால் மைக்கேல் ஜாக்சன் சரியான நபரா மெடோனாகே ரெசிமல்ட் லட்சக்கணங்கேனா மெடோனா 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 என்ற பாடகருடைய நிகழ்ச்சியில் கூட அநேக ஜனங்கள் செல்வார்கள் அவரும் சரியானவரா ஏ கரிவு அது சரியானதா துஷ்ட காதாவா உண்மையாகவே பொல்லாத ஒரு ஆவி உடையவர்களா இருக்கிறார்கள் நம் கேன்னே நான் சொல்ல விரும்புகிற காரியம் ஜனங்கள் குவிந்து செல்கிறார்கள் என்று நாங்களும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுடைய ஆத்மா எங்களுடைய உள்ளார்ந்த ஆத்மா என்ன சொல்கிறதோ அதுக்கு தான் எங்களுடைய ஆவியானது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா என்று ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்று ஆவியானவர் ஒருவேளை எங்களோடு பேசுவாராக இருந்தால் நாங்கள் தனியே பிரிந்து செல்ல வேண்டிய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் கீழ்ப்படிவோமாக இருந்தால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதுதான் காலேபுக்கும் நடந்தது உண்மையாகவே இது நிமித்தமாகத்தான் கர்த்தர் இப்படியாக சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் காலை வேறு ஆவி உடையவனாக இருந்தான் என்று எதகில் ஆத்மத்தினவானாம் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் எதையும் நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள் விட்டுவிட மாட்டீர்கள் எவ்வளவு தூரம் வெப்பம் இருக்கமான சூழ்நிலை எங்களை நெருக்கினாலும் எதகில் ஆத்மே அத்தாரின்ன விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் ஒருபோதும் அதை கைவிட மாட்டார்கள் அக்கினியை ஏழு மடங்கு அதிகரித்த பொழுதிலும் கூட தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்பு விக்காவிட்டாலும் நாங்கள் மறுதளிக்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்தோம் விசுவாசத்தின் ஆவி இருக்குமா இருந்தால் ஒரு நாளும் ஒருபோதும் பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் பயமானது தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் செவி கொடுத்து அதிலே கிரியை செய்வீர்களா இருந்தால் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார் நான் சொல்லவா தேவன் வார்த்தை விசுவாச கரலா பயத்தை இட நொதி அதைகளை சிதகத்தான நீங்கள் விசுவாசத்திலே உறுதியா இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படுவீர்களா இருந்தால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வருவது இன்னொரு விசேஷமான காரியம் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருப்பீர்களா இருந்தால் எதையில் ஆத்மத்தை நினைக்கனா தேவனாலே வச்சனே அனுபவமான கிரியாகாரம்
விசுவாசத்தின் ஆவியை உடையவன் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே செவி கொடுத்து வாட்டவர்னே பலலா கிரியா கரன்னே அவன் ஒருபோதும் சூழ்நிலையை பார்க்க மாட்டான் வச்சனே கிவனம் தாதிங்க அல்லா கண்ணவா ஏ வச்சனே இத கண்ணவா வார்த்தை இப்படி தான் சொல்லுகிறது என்று சொன்னால் அதை மாத்திரமே உறுதியாய் பிடித்துக் கொள்வான் ஆமென் 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 தே மேக கோமே ஆத்ம கிரியா கரன யான்னி இதை எப்படி நாங்கள் கிரியையிலே செய்ய போகிறோம் செயல்படுத்த போகிறோம் கர்ணு தேவத்தன பல்ல இவர கரம் மகி விலாவ கியா இரண்டு காரியங்களை சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன் நான் தே கேப்பு கதாவல கொம கேனி கால கேப்புதே லோகம் வந்து எம்கம் தீல ஐதிகளம் விசுவாச கர்ணா நான் சொன்ன காரியத்தை நீங்கள் நிச்சயமாகவே கவனமாக செவி கொடுத்து இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன் ஹேமம கேண்ட வென ஆத்மயா வேறு ஆவி எல்லாரும் சொல்லுங்க வென ஆத்மயா வேறு ஆவி சொல்லுங்க வென ஆத்மயா வேறு ஆவி ஏகனே அனித் மனுஷ ஹிதனே விதே வாடா வென விதே ஹிதனே கேனா நீங்கள் சொல்லுங்கள் மற்றவர்கள் நினைப்பதை விட நான் வித்தியாசமாக சிந்திக்கிற ஒரு மனிதன் ஏ மனுஷவேல அத்தரம தேவனாட்சிக வச்சனே பவனை விசுவாச கரன்னே அப்படிப்பட்ட மனிதன் உண்மையாக தேவனுடைய வார்த்தையை மட்டுமே விசுவாசிப்பான் ஏ மனுஷாகே கிரியாவ தீர்ணேகன்னேக்கு சம்பூர்ண வென விதியாய் அவர் எடுக்கின்ற தீர்மானங்கள் அவன் செயல்படுகிற விதமானது வித்தியாசமாக காணப்படும் பயத்திட்டு தென்ன அவன் ஒருபோதும் பயத்துக்கு இடம் அளிக்க மாட்டான் உதாரணமும் உதாரணமாக தென் திலுந்துகம முழு தேசேம வட்டகனைனவனா பாருங்கள் வறுமையானது முழு தேசத்தையும் ஆளுகை செய்து கொண்டு வருமாக இருந்தால் அபி மொனே கரண்டியான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் முழு தேசம் முழு தேசமும் வறுமை என்றால் என்ன செய்ய போகிறோம் அப்ப வென ஆத்மே திபன நாங்கள் வேறு ஆவியை உடையவர்கள் அப்ப நாங்கள் தீனவானா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆவி இருக்குமா இருந்தால் பயனத்துவதேனோ நாங்கள் ஒருபோதும் பயப்படாமல் நாங்கள் கொடுப்ப ஆரம்பிப்போம் மடவோனி மேக குச்சரகால் பவத்தித தன்னே கேலா இத்துரு கரண்ட கீழே இத்தனவானா அனுத் மனுஷன்டாத் ஒவ்வொருத்தாத் வெனசக்னே உண்மையாகவே ஐயோ குறைவு இருக்கின்றதே நான் என்ன செய்வேன் இதை மிச்சப்படுத்த வேண்டும் என்று நான் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் வைத்திருப்பேனாக இருந்தால் அது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாகும் விபக்தி தவசேதி மனோ கரண்டே ஆபத்து காலத்திலே என்ன செய்ய போகிறோம் வென ஆத்மத்தியனைக்கனா வேறு ஆவி உடையவன் வென ஆத்மத்தியனைக்கனா வேறு ஆவியை உடையவன் விபக்தி தவசேதி ஆபத்து காலத்திலே நவகில்னுத் பேன்சோன் கப்பல் மூழ்கினாலும் கூட அவனுடைய வாழ்க்கை கொண்டாட்டமாகவே இருக்கும் அனி தாயோ கோம வேதனட பத்வேலா துக்கம் கந்துலு பிட்டிங்க இந்தி வென ஆத்மத்தியன மனுஷே விலா கீதிகா காயன கரகனிந்தி உண்மையாகவே எப்படி ஒரு கப்பல் மூழ்கிற வேளையிலே அந்த பேண்ட் அடிக்கிறவர்கள் நிறுத்தாமல் பேண்டை வாசித்துக் கொண்டிருப்பார்கள் அதே போல மற்ற சூழ்நிலை தாருமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாக வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருப்பார் அதற்கு காரணம் என்ன தெரியுமா விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள் ஆமென் ஆமென் மானசிக பீடனை கூட மன்னிக்கிறான் மன ரீதியான உளைச்சல்கள் வருகிற வேளையிலே என்ன செய்ய போகிறோம் ஹலோ ஹலோ மானசிக பீடனை என்னவா மன்னிக்கிறான் மன ரீதியான உளைச்சல்கள் வேதனை வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வென ஆத்மை தீனக்கென கோவுத ஹெசரன் யான்னி வேறு ஆவி உடையவன் என்ன செய்ய போகிறார் எப்படி நடந்து கொள்ள போகிறார் லோக்கே மினுசுனா உலகத்தின் மனிதர்கள் என்றால் என்னதே கீழ நிதாகண்டு கியத்தாரி கட்டிலே சென்று நித்திரைக்கு சென்றாலும் கூட நிந்தையானே அவர்களுக்கு நித்திரை வராது எந்தே பெரலி பெரலி இன்னோ நித்திரை வராமல் அவர்கள் உருண்டு உருண்டு முழு ராத்திரியும் நிதாகண்டனே முழு இரவும் கூட நித்திரை வராமல் முழித்திருப்பாங்க தமங்க பிரச்சனைக்கு நிதாகண்டே இன்னோ அவருடைய பிரச்சனை குறித்தே செந்துக் கொண்டிருப்பாங்க நம்ம வென ஆத்மத்தினைக்கேனா ஆனால் வேறு ஆவி உடையவர்கள் என்னதே கியகமம் படுக்கைக்கு சென்ற உடனே வந்தேட்ட விவேக காணி அவர்கள் சென்ற உடனே அவர்கள் நித்திரைக்கு செல்வார்கள் கோவுது எப்படி பாருங்கள் பரந்து வாக்குத்தத்தை பாருங்கள் வென ஆத்மிக் நிசா வேறு ஆவி உடையவர்களாக இருப்பதனால் ஆமென் 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 ஏவகேம அதே போல சத்துர் கவுரரி கேனே வைரே கர்ணனங் அப்பட்ட யாராவது எங்களை சத்ருவாக இருப்பார்களானது எங்களை விரோதிப்பவர்களாக இருந்தால் அபிமுகம் கரண்டியா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்
வேணாத்மத்தியனை கேனா கோமத ஹெஸ்திரன்னே வேறு ஆவி உடையவர்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறார் காவுரர் எப்படி வைரக்கரணவானா யாராவது எங்களை விரோதித்து எங்களுக்கு எதிராளியாக இருப்பார்களாக இருந்தா லோக்கே ஆக்கறதே அணி தே வைரக்கரணோ மற்றவர்களை நாங்கள் வெறுக்க ஆரம்பிப்போம் நமது வேணாத்மத்தியனை கேனா ஆனால் வேறு ஆவி உடையவர்கள் பிரேம கரண படங்கன்னோ அன்பு செலுத்த ஆரம்பிப்பார்கள் ஏகல ஹிதாய் அவர்கள் நினைப்பார்கள் நீ என்ன பிசைக்குது இது என்ன பைத்தியக்காரன் நான் வைரக்கரணா ஓ பிரேம கரணோ நான் அவனை வெறுக்கிறேன் அவரை எதிர்க்கிறேன் ஆனால் என்னை அவர் நேசிக்கிறான் தெருங்கத்தது புரிந்து கொண்டீர்களா எமேலும் இதாண்டு அப்பி வென ஆத்மத்தினாய் எப்பொழுதுமே சிந்தியுங்கள் நாங்கள் வேறு ஆவி உடையவர்கள் ஏ பகிம கௌரவி பிரீடா கலானா யாராவது உங்களை நிந்தித்து உங்களை வேதனை கஷ்டப்படுத்தினால் முனகரந்தியானே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் பைபிளுக்கு ஆத்மனோ வேதம் சொல்லுகிறது அப்போ அப்படி வேணா ஆத்மத்தியனோ எங்களுக்கு வேறு ஆவி இருக்கின்றது வேணா ஆத்மத்தியனோ வேறு ஆவியுடர்கள் என்ன செய்வார்கள் அப்பட பிரீடா கரண ஆயிட்ட அப்படி பிரீடா கரண யானேனே எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நாங்கள் துன்பப்படுத்த போவது கிடையாது ஏ வெனுவட்டு அதற்கு பதிலாக அப்படி யா ஒன்னு ஆசீர்வாத கரணோ அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்க போகிறோம் இது மேவாகு தாமாய் அத்தனை கேனவானா அப்பக்கே ஜீவித்து அப்படி வென ஆத்மை இன் ஆயபவ பெண்ணண்டோனே இப்படிப்பட்ட ரீதியாக இப்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வேறு ஆவி உடையவர்கள் என்று நாங்கள் காண்பிக்க வேண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிசாசானன் எங்களை தாக்க முயற்சிக்கிறான் ஏ பாரகான கூட அப்படியே தினனும் அவன் தாக்குகிற வேளையிலே அது எங்களுக்கு விளங்குகின்றது உஷ்ணத்தை பலன் தக்கிண்டு புழுவான் அதை உணர்ந்து வெப்பத்தை எங்களால் உணர முடிகிறது ஏ அணுவ அப்படி வெட்டென்னத்துவோ வெப்பமானியை போல நாங்கள் ஏற்ற தாழ்வி கொண்டவர்களாக இருக்காது காலைபை போல நாங்கள் உறுதியாக நிற்க பழக வேண்டும் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் எந்த ராஜதனாக இருந்தாலும் கூட இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக அவன் முழங்கால் படிக்கிறான் வார்த்தையை விசுவாசிக்கிற வேளையிலே தேவன் எங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார் ஒரு காரியம் என் இதயத்தை ஆழமாக பிடித்துக் கொண்டது காலேப் மற்றும் ஜோஷுவா இருவரும் சரியான தீர்மானத்தை எடுத்த வேளையிலே மற்றும் விரும்புகிறேன் சரியாக பிடித்து விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருந்து வாழ்க்கையில் எடுக்கின்ற ஒவ்வொரு படியிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும்.